யூடியூப்ல 67வது கேள்வியை பாருங்க, நான் கேள்வி கொஞ்சம் ஷார்ப் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா கேள்வி வந்து, படத்தில் காட்டியுள்ள சுற்றில் கலங்கள் புறக்கணிக்கத்தக்க உத்தடைகளை உடையன. அம்பியர்மானி ஏயானது சைவத்தசம் 5 ஓம் உத்தடையுடையது. போல்ட்மானி வி முடிவற்ற தடையுடையது. இன்னொன்னவற்றை காண்போம். கேள்வி வந்து கீழே பாத்தீங்கன்னா, அம்பியர்மானி ஏயின் வாசிப்பு, போல்ட்மானி வியின் வாசிப்பு, இச்சுற்று 5 செகண்ட் கால பகுதியில் பிறப்பிக்கப்படும் மொத்த வெப்பம். ஓகே, சோ கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம கட்டாயம் யாரை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, இந்த பகுதியில் கூட போற மின்னோட்டங்களை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். சோ நாங்க பாப்போம். படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறேன், சரியா? சோ இப்ப இதுல உள்ள விஷயங்கள்லாம் நான் குறிச்சோம்னு சொன்னா, இந்த இடத்துல 10 வோல்ட் கலம் இருக்குது, இந்த இடத்துல 1 ஓம் தடை இருக்குது, இது ஒரு 1 ஓம் தடை, இந்த இடத்துல 4 வோல்ட் கலம், இது 1.5 ஓம் தடை, அம்பியர்மானிக்கு ஒரு 0.5 ஓம் தடை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, பிறகு இந்த இடத்துல ஒரு 2 ஓம் தடை இருக்குது, சரியா? அடுத்தது இங்க 1 ஓம் தடை இருக்கு, இந்த இடத்துல 6 வோல்ட் கலம். நான் இத பகுதிகளை மார்க் பண்ணிக்க, ABCDEFGHA அப்படின்னு, சரியா? முதலாவது கேள்வி வந்து என்னன்னா, இந்த அம்பியர்மானியில வாசிப்பு என்னது? சோ நமக்கு தெரியும், அம்பியர்மானியில வாசிப்புன்னு சொன்னா, அம்பியர்மானி தனக்கூடான மின்னோட்டத்தை வாசிக்கும். சோ அந்த பகுதி கூட போற மின்னோட்டம் எவ்வளவோ அதை வாசிக்கும். போல்ட்மானியில வாசிப்பு எவ்வளவுன்னு கேட்டா, அது வந்து எஃப்க்கும் மீக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு. அதாவது நாங்க சொன்னோம், போல்ட்மானி தனக்கு குறுக்கான அழுத்த வேறுபாட்டை வாசிக்கும். சோ அது எஃப்க்கும் மீக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு, அல்லது நாங்க சொல்லலாம் ஜிக்கும் டிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு, சரியா? ரெண்டும் ஒன்று தானே, இந்த 2.3, 2.3, சரியா? இடைக்குள்ள வேற ஒன்றும் தடைகள் இல்லை. சோ இப்ப நாங்க பார்த்தோம்னா, இவருக்கு குறுக்கியாம அழுத வேறுபாடு காண்றதுக்கும் எங்களுக்கு என்ன தேவைன்னா, இவரை ஒரு களமாவும் இதை அதுல உத்தடையாவும் கருதணும்னு சொன்னா, சரியா? இவர் அவரோட களமாவும் உத்தடையாவும் கருதணும்னா, எங்களுக்கு தெரியும் சமன்பாடு பி சமன் இ மைனஸ் ஐயா. சோ இப்ப இது ஈட பெருமானம் தெரியும், 6 வோல்ட், 6க்கு பதிலாக தான் நாங்க 1 ஓம்னு சொல்லி கருதிக்கலாம். அப்ப யாரு தெரிஞ்சா சரி அப்படின்னா, அதுக்குள்ளேயும் போற மின்னோட்டம் தெரிஞ்சா தான் அதுக்கான விடையும் கண்டுபிடிக்கிறோம். சோ இப்ப எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு இந்த மின்னோட்டங்களை கண்டுபிடிக்கிற வேற ஒண்ணு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல மின்னோட்டங்கள் இதுல குறிப்பு. இப்ப நான் சொன்னேன், இதுல இருக்கிறதுல பெரிய களம் வந்து 10 வோல்ட். சோ இதுல இருந்து மின்னோட்டம் வெளியில வர மாதிரி போடும், இந்த வெளியே வர மின்னோட்டத்தை நான் ஐநோட்டன்னு சொல்றேன். சொல்லுங்க, ஐங்கிற மின்னோட்டம் வருது, அப்ப இது ஒரு மின்சன் வந்தா அவங்களுக்கு தெரியும் பிரி. சோ நான் சொன்னேன், இதுல பிரிஞ்சு இந்த திசையில ஐநோட்டுங்கிற கரண்ட் போகுது, அப்ப இதுல ஐநோட்டுங்கிற கரண்ட் போனா மிச்ச கரண்ட் வந்து I-I0, அது இது வெளியில இதுல வரும். ஆனா இங்க சொல்லிருக்காங்க, இது முடிவற்ற தடை உடையது. சோ அப்ப இந்த பகுதிக்குள்ள மின் ஓடாது, அப்ப வர மின்னோட்டம்லாம் யாருக்குள்ளால ஓடிக்க மாட்டேன். இந்த 6 வோல்ட் களமும் இந்த 1 ஓம் தடையும் இருக்கிற இந்த பகுதி கூட தான் ஓடும். சோ திருப்பி வந்து இந்த இடத்துல மின்னோட்டம் பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. சோ இது வந்து மின்னோட்டத்தை போன்ற வேலை. சோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தெரியாத நியமம் இருக்குது, ஐ தெரியாது ஐ நோட் தெரியாது. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சோம்னா, முதல்ல கேட்டிருக்க ரெண்டு கேள்விக்குமே பதில் சொல்லிடலாம், அதுக்கு பிறகு வர கேள்விக்குமே பதில் சொல்லிடலாம், சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ஐயையும் ஐ நோட்டையும் காணும். சோ ரெண்டு தெரியாகணி, சோ ரெண்டு தெரியாகணி இதை காண்றதுக்கு ரெண்டு சமன்பாடு தேவை. அந்த ரெண்டு சமன்பாட்டை எங்க இருந்து எடுக்கிறானா, இதுல ரெண்டு மூடிய சுற்ற கருதினமெண்டா, ரெண்டு மூடிய சுற்ற கருதினமெண்டா, அந்த ரெண்டு மூடிய சுற்றுக்கும் தோச்சோல் விதியை பாவிச்சு வார விடையில இருந்து வார ரெண்டு சமன்பாடு வரும், ரெண்டையும் தீர்த்தமெண்டா ஐயை நோட்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு வேலை செய்து போகணும், சரியா? சோ முதல்ல அது நாங்க என்ன செய்யணும், எந்த சுற்றுக்கு பாய முடியா, ABCHA மூடிய சுற்று, இதை நீங்க எழுது, மூடிய சுற்றுக்கு தோச்சோவின் விதிப்படி, சரியா? மூடிய சுற்றுக்கு தோச்சோவின் விதிப்படி எழுதுனா என்ன வரும், 10 சமன் 10. சரி, இதுல இருக்கிற மின்னிய பரிசைகளை பாத்தீங்கன்னா, நாங்க போட்டிருக்கிற திசையில கருத்து, நாங்க சொல்லியிருந்தாரு இந்த திசையில தான் நாங்க கவச்ச மீதியை பாய்க்கிறோம்னு சொன்னா, அந்த திசையில பாத்தீங்கன்னா 10+, ஆனா 4 வந்து மைனஸ், சரியா? 4 வந்து மைனஸ், 4ல இருந்து மின்னோட்டம் வெளியே வர்றதுனா இந்த பக்கம் வந்துருக்கும், பட் உங்களுக்கு போற மாதிரி தான் போட்டிருக்கும். சோ 4 வந்து மைனஸ், சோ -4 சமன். மேல் பகுதியில பாத்தீங்கன்னா, வார கரண்ட் ஐ இருக்கிற தடைகளில் பெருமானம் வந்து 1 3, ஐயாறு பெருக்கங்களின் கூட்டுத்தொகை சொன்னா I × R 2 ஓம் 2i பிளஸ் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சரியா? நாங்க போட்டுக்கிற திசையில கரண்ட் ஓடுது, சோ அப்ப அது பிளஸ்னு வரும்போது 1.5 ஓம் தசமஞ்சோம் ரெண்டுலயே ஒரே கரண்ட் தான் போகும், அப்புறம் ரெண்டு எடுத்துக்கலாம், 2i ஓம் சொல்லிருந்தீங்கன்னா, 6 சமன் 2i+2i0, அது 2 ஆக சொல்லிருந்தீங்கன்னா 3 சமன் I+I0 ஒரு சமன்பாடு கிடைக்கும். இது ஒரு சமன்பாடு ஐலையும் ஐநோட்லயும். சோ இன்னொரு சமன்பாடு எடுக்கிறதுக்கு நாங்க இன்னொரு மூடிய சுற்ற கவனிக்கிறோம். இன்னொரு மூடிய சுற்று எடுக்கிறதுக்கு நீங்க ஏபி பி ஜிஏன்னு எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏ
அல்லது ஹெச்சிடிஜி அப்படிங்கிற மின்சொற்றையும் இருக்கலாம். இது ஒரு மூலிகை மின்சொற்றையும் கருதலாம், அப்படி இல்லாட்டி இந்த பெரிய மின்சொற்று எடுத்து அது ஒரு மூலிகை மின்சொற்றையும் கருதலாம். ஸோ நான் என்ன செய்யணும், இந்த பெரிய மின்சொற்று எடுப்போம், அதாவது ஏ பி இ ஜி ஏங்கிற மின்சொற்று எடுப்போம். அந்த மூடிய மின்சுற்ற கவனிச்சிங்கன்னு சொன்னோம் சரியா, இந்த மூடிய மின்சுற்றுக்கு கவச்சாயம் விதிப்பை என்ன சொல்லுவோம். இப்ப இதை மறந்துடும் நடுவில் பகுதி மறந்துடும், இதுக்கும் அதே திசையில யோசிக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற மின் இயக்க விசைகளை பாத்தீங்கன்னா இது 10 வோல்ட், கீழே 6 வோல்ட். இந்த 6 வோல்ட் பாத்தீங்கன்னா 10 வோல்ட்டுக்கு எதிராக இருக்கு. அப்ப 10 - 6 = 7. இதுலயே திருப்பி எழுதணும்னா மேல ஓடுற கரண்ட் ஐ, இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு தலைகள் 2 ஓம், சோ அப்ப 2 I பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 ஓம் இருக்குது, இங்க 1 ஓம் இருக்குது. இதுல ஓடுற கரண்ட்டும் I - I0, இதுல ஓடுற கரண்ட்டும் I - I0 தான். சோ இது ரெண்டே எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே தொடரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தமா 3 ஓம். சோ 3 ஓம் இன்ட்டு ஓடுற மின்னோட்டம் வந்து I - I0. அது சொல்லிக்கணும்னா இது 4 - 7 2 I, இது உள்ளுக்கால பெருக்கினீங்கன்னா 3 I - 3 I0. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 4 - 7 5 I - 3 I0, இது 2வது சமன்பாடு. இப்ப 2 சமன்பாடு இருக்குது, 2 தீர்த்து ஐ எவ்வளவு ஐ நோட் எவ்வளவு கண்டுபிடிக்கிறதா. அப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, எங்களுக்குமே ஐ நோட் தான் தேவை முதல்ல. ஐ நோட்டை கண்டோம்னா ஆம்பியர் மானிட வாசிப்பு சொல்லிடலாம். ஐ நோட்டை காண்றதுக்கு என்ன செய்யணும்னா அப்படி ஐயும் தேவைப்படும். வேற மேலோட மூன்றால பெருக்கும், மூன்றால பெருக்கணும்னா 9 - 7 3 I + 3 I0 வரும். ரெண்டையும் கூட்டி விடும், ரெண்டையும் கூட்டணும்னா +3 I - -3 I வெட்டுப்படும். அப்ப என்ன வரப்போது 9 - 4 = 13 - 7 8 I - 39 - 13 = 13 - 13 A. ஒரு சின்னங்க 13 - 8 - 11 கழிக்கணும். இது வந்து ஐல பெருமானம், இது ஐநோட்ல பெருமானம். கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்போது 2 - 8 1 - 4 அது சைவப்பிரசம் 2 இன்ச். சைவப்பிரசம் 2 இன்ச் தான் I - I0. அப்போ போல்ட் மானியில வாசிப்பு எவ்வளவு இருக்கும்னு சொன்னா சரியா, போல்ட் மானியின் வாசிப்பு, போல்ட் மானியின் வாசிப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி கருதலாம், இது ஒரு பலமாகவும் இதை வந்து அதுக்கு ஒரு புத்தடையாகவும் கருதுவோம் சரி. அப்படி கருதுனீங்கன்னு சொன்னால் நமக்கு வாய்ப்பாடு வந்து வரும்போது V - E - IR. அதில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வீட பெருமாணத்தை கண்டுபிடிக்கணும்னாங்க, இக்கு பதிலாக 6 வோல்ட். ஞாபகம் வச்சுக்குவோம், நாங்கள் V - E - IR எழுதுறது வந்து பேட்டரியிலேருந்து வெளியில கரண்ட் வந்தா சரியா, பேட்டரியில நேர்முறையிலேருந்து வெளியில கரண்டா பேட்டரி கரண்ட் கொடுக்குமா இருந்தால் தான் இந்த சமன்பாடு சொல்லியிருக்கோம். பேட்டரிக்கு உள்ள கரண்ட் போகும்போது இதை +IR என்று சொல்லியிருக்கோம், ஞாபகம் நினைக்கிறேன் சரியா. இது வந்து +IR இருந்தோம், இந்த இடத்துல ER பிளஸ் ஐக்கு பதில் I - I0, அது வந்து சைவர்த்தசம் 2 இன்ச் தர ஆறு பெருமானம் வந்து 1 ஓம். ஸோ இது சொல்லிக்கு நம்ம சொல்லி ஒன்றாம் பெருக்கு தசம் 2 இன்ச் ஆறோட கூட்டிங்கன்னா 6 - 2 இன்ச் வோல்ட். இது போல்ட் மானியின் வாசிப்பு, இல்லை இது ஆம்பியர் மானியின் வாசிப்பு சரியா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் பார்ட்டை பார்ப்போம், அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்வி வந்து, இச்சுற்றில் 5 செகண்ட் காலப்பகுதியில் பிறப்பிக்கப்படும் மொத்த வெப்பம், இந்த சுற்றுல 5 செகண்ட் காலப்பகுதியில் பிறப்பிக்கப்படுற மொத்த வெப்பம். அப்ப நமக்கு தெரியும் வெப்பம் எங்க பிறப்பிக்கப்படும்,
தடைகள் எங்கெல்லாம் தடைகள் இருக்குதோ அங்கெல்லாம் தடைகள்ல வெப்பம் பிறப்பிக்கப்படும். பிறப்பிக்கப்படுற வெப்பத்துல வலுவகான்றதுக்கு நீங்க வாய்ப்பாடு தெரியும் ஐ வர்க்கமான் அல்லது வேற வாய்ப்பாடு இருக்குது பி வர்க்கத்தின் கீழா பிஐ பாதிக்கலாம். பட் தடையில பாதிக்கும் போது எங்களுக்கு கரண்ட்டும் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த ஐ வர்க்கமாறுங்கிறது பாடம் பார்க்க இது வலு அவங்க கேட்கறது சக்தி. அப்ப சக்திக்கான வாய்ப்பாடு வரும்போது எப்படி வரணும் இந்த நேரத்தால பெருக்கணும். சோ ஐ வர்க்கம் ஆறு இன்டூ டி அதான் சக்திக்கான வாய்ப்பாடு. அதான் டைம் கொடுத்துருக்காங்க 5 செகண்ட் காலப்பகுதியில். அப்ப இப்ப நாங்க என்ன பாக்குறோம் இந்த ஒவ்வொரு தடையிலையும் விரயமாகிற வெப்ப சக்தியை கண்டு ஐ வர்க்கம் ஆறு இன்டூ டிங்கிற பெருமானத்தை கண்டு கூட்டி விட்டோம்டா சரி மொத்தமா வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை தடை இருக்கா ஒன்று ரெண்டு அம்பேர் மாணிக்கு ஒரு தடை இருக்கு அப்ப அதுலயும் ஒரு வெப்ப விரயம் இருக்கும். சோ மூன்று இதுல நாலு அஞ்சு ஆறு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தடையை நாங்க ஒரு தடையாக்கி செய்யலாம் ரெண்டுலயும் ஒரே மின்னோட்டம் தான் ஓட போகுது இந்த ஒரு ஓம் ஒரு ஓம். அது ரெண்டு ஓம் எடுத்தோம் இந்த 1.5 ஓம் இந்த 1.5 ஓம்லயும் ஒரே மின்னோட்டம் தான் ஓட போகுது. அப்ப அதையும் 2 ஓம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு இந்த ஒன்றையும் கருதுனீங்கன்னா மொத்தமா 3 ஓம் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெண்டுக்குள்ளேயும் ஓடுற மின்னோட்டம் ஒரே மின்னோட்டம் அது இந்த செய்திட்டு போற வேலை கொஞ்சம் சின்னதாகிடும் சரியா. சோ அப்ப நான் இதை அழிக்கிறேன். சோ அடுத்த பாட்டுக்கு போவோம் சரியா. அப்ப அம்பியர் மாநில வாசிப்பு 1.375 போல்ட் மாநில வாசிப்பு 6.25 வோல்ட். அந்த மின்னோட்டங்கள் மட்டும் எங்களுக்கு தேவைப்படும் அதை வச்சுக்கிட்டு நாங்க இதை கொஞ்சம் அனுப்போம் சரி. இப்ப அடுத்த பாட்டு கேள்வி பார்ப்போம். 5 செகண்ட்ல விரயமாக்க வெப்ப சக்தி அப்ப ஒவ்வொன்றுக்கும் எழுது என்ன வாய்ப்பாடு ஐ வர்க்கம் ஆர்டி. சோ மொத்த வெப்ப சக்தி எழுதுன்னு நம்ம சொன்னோம் சரியா சி பாட்டுக்கு. இது மொத்தமா 2 ஓம் தடை. சோ அப்ப ஐ வர்க்கம் ஆர் ஐ வர்க்கம் சொன்னா இதுக்குள்ள போற மின்னோட்டம் ஐ வந்து யாரு இந்த கண்டு வச்சுக்கோங்க 13 8. சோ 13 8 வர்க்கம் இன்டூ தடையில பிரமாணம் வந்து 2 ஓம் சரியா. இது ரெண்டு ரெண்டு தடையை ஒரு தடையா மாத்திடும் இதுக்குள்ளேயே ஒரே மின்னோட்டம் ஓடும் பிளஸ் இது ரெண்டையும் ஒரு தடையாக்கிக்கும். ஸோ 2 ஓம் அதுக்குள்ள ஓடுற மின்னோட்டம் வந்து ஐ நோட்டுக்கு பதிலாக நமக்கு தெரியும் அது 11 8 முழுவதின் வர்க்கம் இன்டூ அங்கனையும் 2 ஓம் சரியா. பிளஸ் மிச்சமாக இருக்கிறது யாரு இந்த ரெண்டு தடைகள். ஸோ இந்த ரெண்டு தடையில பிரமாணம் வந்து 3 ஓம் அதுக்குள்ள ஓடுற மின்னோட்டம் வந்து சைவத்தசம் 2 5 என்ன. ஸோ அப்போ சைவத்தசம் 2 5 என்ன அது 1 கீழ் 4 அது 1 கீழ் 4 வர்க்கம் இன்டூ 3 கிலோ சரியா. சுருக்கல் வேலையை கொஞ்சம் செய்து பாருங்க சரியா. சுருக்கல் வேலையை செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஆன்சர் வரும் நமக்கு 46.25 ஜூல் அப்படின்ட்டு சரியா. சுருக்கி பாருங்க கட்டாயம் வரும் 46.25 ஜூல் சரியா ஆன்சர் வரும் சரியா. சுருக்கல் வேலையை செய்து பாருங்க அது தசத்துல போட்டு நீங்க செய்து பாருங்க சரியா. ஸோ இது வந்து இந்த மொத்தம் 1 2 3 4 5 6 தடைகள்லையும் விரயமாக மொத்த வெப்ப சக்தி. அடுத்த கேள்வி என்னன்னு கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னு சரியா. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 10 வோல்ட் கலத்தினால் 5 செகண்டில் வழங்கப்படும் சக்தி என்னது. சோ இந்த மின் சுற்றுக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 10 வோல்ட் கலந்து இருக்குது 4 வோல்ட் கலந்து இருக்குது 6 வோல்ட் கலந்து இருக்குது. அவங்களோட கேள்வி வந்து என்னன்னா இந்த 10 வோல்ட் கலத்தால இந்த மின்சுற்றுக்கு 5 செகண்ட் காலப்பகுதியில் அதே சாரி இதுல நான் ஒரு சின்ன பேர போட்டுருக்கேன் இதுல ஐவருக்கு மாற மட்டும் தான் போட்டுருக்கு. இதை வந்து நீங்க எதாவது பெருக்கணும் மட்டும் 5 ஆல பெருக்கணுமா இல்லைன்னா ஐவருக்கு மாற எழுதியிருப்போம். ஆனா ஐவருக்கு மார் டீ தானே தேவை. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு 5 ஆல பெருக்கினாதான் அந்த ஆன்சர் வரும் சரியா. ஏன்னா டைம் ஆல பெருக்கும். இப்ப அதே மாதிரி 5 செகண்ட் காலப்பகுதியில இந்த 10 வோல்ட் கலத்தால இந்த சுற்றுக்கு வழங்கப்பட்ட சக்தி எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப அதற்கானதுக்கு என்ன செய்யும் கலத்தால வழங்கப்பட்ட சக்தி ஞாபகம் வச்சுக்கணும். தடைகள்ல விரயமாகிற சக்திக்கு எப்படி ஐவர்க்கமாக போடுறோமோ அந்த மாதிரி கலத்தால விரயமாகிற சக்திக்கு நாங்க விஐங்கிற வாய்ப்பாடு அதுவும் சக்தியா கேட்டா விஐடி சரியா. விரயமாகிற சக்தி எவ்வளவுன்னு கேட்டா விஐடி அப்படின்னா கலத்துக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம் தர நேரம். சோ கலத்துக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடுன்னு இந்த கலத்துக்கு உத்தடை இல்லைன்னு தான் கருதணும். களத்துல மின் இயக்க விஷயம் வந்து 10000 போது களத்துல இருந்து வெளியே வர மின்னோட்டம் ஐ ஐல பெருமான கண்டு வச்சிருக்கோம் ஏற்கனவே 13 8 ஆம்பியர் இன்டூ 5 சரியா. இது சுருக்கணும்னா கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டையும் சுருக்கணும்னா இது 5 ரெண்டாவது சுருக்கணும் இது 4. ஸோ 5 25 தர 13 4 25 13 பெருக்கும் சரியா. 25 13 பெருக்குனீங்கன்னா 5 15 3 6 5 2 5 2 12 125 4 பிரிக்கிறது சரியா. 125 4 பிரிப்போம். 125 4 பிரிச்சிங்கன்னு சொன்னா 8 4 32 5 ஒரு முறை சரியா. மிச்சம் 10 10 ரெண்டு முறை மிச்சம் 20 4 5 முறை. ஸோ 81.25 ஜூல் வரும் சரியா.
அதாவது 5 செகண்ட் கால பகுதியில் இந்த 10 வோல்ட் கடத்தால மின் சுற்றுக்கு வழங்கப்படுற சக்தி 81.25 ஜூல். சரியா? இப்ப அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்ததா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பகுதிகள் சீக்கமா டியில் உள்ள விடைகள் வித்தியாசப்படுவதற்கான காரணம் என்ன? சரியா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, சரினா நாங்க என்ன யோசிப்போம், 10 வோல்ட் கலத்தால 81.25 ஜூல் சக்தி கொடுக்கப்பட்டிருந்தா 81.25 ஜூல் சக்தியும் வெப்பமா உரையமாக இருக்கணும் தானே? அப்படி நடக்கல. சோ இங்க 81.25 இது 46.25 அப்படின்னா மொத்தமா 10 வோல்ட்ல 81.25 ஜூல் சக்தியை கொடுக்கும் போது 46.25 ஜூல் சக்தி மட்டும்தான் வெப்பமா வெளிப்படப்படும். மிச்சத்துக்கெல்லாம் என்ன ஆச்சு? அதான் கேள்வி. சரியா? உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இருக்கும், நாங்க போட்ட மின்னோட்டங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிச்ச பெருமானம் ஐ நோட்டுக்கு நாங்க கண்டுபிடிச்ச பெருமானம் பிளஸ்ல தான் வந்துச்சு. ஐ மைனஸ் ஐ நோட்டுக்கான கண்டுபிடிச்ச பெருமானம் பிளஸ்ல தான் வந்துச்சு. மீனிங் என்னன்னா, நாங்க போட்டிருக்கிற திசையிலேயே தான் மின் ஓடி இருக்கு. நாங்க போட்டுக்கிற திசையிலேயே தான் மின் ஓடி இருக்கு. சோ நாங்க போட்டுக்கிற திசை கொஞ்சம் பாத்தீங்கன்னா, இந்த களத்துல இருந்து மின்னோட்டம் வெளியே வர மாதிரி இல்ல, களத்துக்கு மின்னோட்டம் கொடுக்கப்படுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா, களத்துல இருந்து வெளியே வரல மின்னோட்டம், களத்துக்கு மின்னோட்டம் வழங்கப்படுது. களத்துக்கு மின்னோட்டம் வழங்கப்படுதுன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு பேட்டரியும் கூட மின்னேற்றப்படுது. இங்க இந்த ரெண்டு பேட்டரியும் கூட மின்னேற்றப்படுது. அப்ப இந்த ரெண்டு பேட்டரியை மின்னேற்றதுக்கு தேவையான சக்தியை யாரு கொடுத்துருப்பானா, இந்த 10 வோல்ட் களம் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் தான் இங்க பெரியா. சரியா? அப்ப இதுல இருந்து வெளியில வர மாதிரி மின்னோட்டம் இருந்துச்சுன்னா அப்படி நாம சொல்லலாம். அப்ப அந்த பேட்டரி கரண்ட் கொடுக்குதுன்றாரு. உள்ளுக்க போற மாதிரி இருந்துச்சு சொன்னா மீனிங் என்ன, பேட்டரிக்கு நாங்க மின்னோட்டத்தை வழங்குறோம் அப்படின்னா, நாங்க பேட்டரிய மின்னேற்றம், பேட்டரிய வந்து நாங்க மின்னேற்றம் அப்படிங்கறதா. சரியா? அப்ப இது ரெண்டு வித்தியாசப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, வழங்கப்படுற 81.25 ஜூல்ல இவ்வளவு தூரம் வெப்பமா வெடிவிட்ட பிறகு மிச்சமெல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுண்டா, இந்த ரெண்டு களங்களையும் மின்னேற்றுவதற்கு. சோ அதுக்கு பதில் எழுதும் போது நீங்க எழுதணும், 6 வோல்ட்-4 வோல்ட் களங்களை மின்னேற்றுவதற்கு மிகுதமான சக்தி அல்லது மிகுதி சக்தி பயன்படுத்தப்படுது. சரியா? அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலுள்ள சுற்றில் ஏயும் பியும் இடமாற்றப்படி ஏயினதும் பியினதும் புதிய வாசிப்புகளை காண்போம். சோ இப்ப என்ன கேக்குறாங்க சொன்னா, இதே படத்துல இந்த இடத்துல வோல்ட் மானியும் இந்த இடத்துல அம்பியர் மானியும் இருந்திருந்தா அது ரெண்டுலையும் வாசிப்பை கண்டுபிடிக்கிறேன். சோ இப்ப திருப்பி நாங்க கேள்வி செய்ய வேண்டி வரும், ஆனா கவனமா இருக்கும். இப்ப ரெண்டும் மாறி இணைக்கப்பட்டா சரியா, அப்ப இந்த இடம் அம்பியர் மாணி ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோ, அம்பியர் மாணிக்கு ஒரு சின்ன தடை இருக்குது. அப்ப இப்ப இந்த பகுதிக்குள்ள மின் ஓடுறதுக்கான சாத்தியம் இருக்கு, இதுக்குள்ள மின் ஓடலாம். இது போல் பாணி ஆகும் சரியா, இது போல் பாணி ஆகும். அப்ப இப்ப அம்பியர் மாணி எவ்வளவு வாசிக்கும், போல் பாணி எவ்வளவு வாசிக்கும். அப்ப இப்ப விஷயம் ஒன்றுதான், அம்பியர் மாணி எதை வாசிக்கும், இப்ப தனக்கூடான மின்னோடத்தை வாசிக்கும், அவருக்குள்ள எவ்வளவு மின் ஓடுதோ அதை வாசிக்கும். போல் பாணி என்னத்தை வாசிக்கும், தான் இணைக்கப்பட்டிருக்க ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாட்டை வாசிக்கும். சரியா? அப்ப நாங்க திருப்பி இதுக்கு வேற மாதிரி மின்னோட்டத்தை போட்டுக்கணும். சரியா? அப்ப நான் முதல்ல போட்ட மின்னோட்டம் எடுத்து நாங்க வேற மின்னோட்டம் போடுவோம். போடும்போது கவனமா இருக்கணும், போல்ட் மாணி வந்து முடிவெளி தடையுடையது. சரியா? போல்ட் மாணி வந்து முடிவெளி தடையுடையது, அம்பேர் மாணிக்கு வந்து தடை இருக்குது, 0.5 ஓம்ங்கிற தடை. சரியா? அப்ப இப்ப இந்த 0.5 இங்க இருக்கு, இந்த 0.5 இங்க இருக்கு. போல்ட் மாணி முடிவெளி தடையுடையதுனால ஒரு நன்மை இருக்குது, இந்த HCCH அப்படிங்கிற இந்த பகுதி கூட மின் ஓடாது. ஏன்? போல்ட் மாணி வந்து முடிவுள்ள முடிவற்ற தடையுடையது, பெரிய தடையுடையது. அப்ப இந்த பகுதிக்குள்ளால என்ன செய்யாது, மின் ஓடாது. சோ இப்ப நீங்க மின்னோட்டம் போடும்போது அதுக்குள்ள மின்னோட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்ப இப்ப நாங்க சொல்லுவோம், இந்த 10 வோல்ட் காலத்துல இருந்து வர மின்னோட்டம் I1 சொல்லுவோம். இந்த I1 இங்க வரும், இது ஒரு மின் சந்தி, ஆனா இங்க பிரிஞ்சு ஓடுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா இது முடிவெளி தடையுடையதுனால இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அப்ப வர கரண்ட் எல்லாம் அந்த ஐ அப்படி இதுக்குள்ள வர்ற I1 கரண்ட் அப்படி இந்த பகுதிக்குள்ள வரும், இந்த 2 ஓம்குள்ளால வரும். ஆனா இப்ப இங்க வந்தா பெரிய சாத்தியம் இருக்கு. ஏன்னு சொன்னா, கீழே இருக்கிறது வந்து அம்பியர் மாணி, அப்ப அம்பியர் மாணிக்கு வந்து முடிவுள்ள தடை இருக்கு 0.5 ஓம். சரியா? அப்ப கரெக்டா இங்க வந்தா பிரியும். பிரியும் போது நாங்க சொல்லுவோம், அம்பியர் மாணிக்குள்ளால போற கரண்ட் I2 அப்படி, அதாவது இங்க பிரிஞ்சு வர்ற I1 I2 இங்க போகுது. அப்ப மிச்சம் தான் இதுக்குள்ள போகும். அப்ப இதுக்குள்ள போற கரண்ட் நாங்க சொல்லுவோம் I1 - I2. அப்ப இப்பயும் பாத்தீங்கன்னா, நாங்க விடையா கொடுக்கறதுக்கு யார் யார் தேவை அப்படின்னா, அம்பியர் மாணிக்கு வாசிப்பவர் கேட்டா அது I2. சிம்பிளா சரியா? அம்பியர் மாணி வாசிப்பவர் கேட்டா அது I2. போல்ட் மாணியில வாசிப்பவர்னு கேட்டா அது நம்ம கவனமா கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான. சரியா? இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான அழுத்த வேறு, தான் இணைக்கப்பட்டிருக்கிற புள்ளிகளுக்கு இடையில உள்ள அழுத்த வேறுபாட்டை தான் அது வாசி, தனக்கு குறுக்கியான அழுத்த வேறுபாடு. சரியா? ஓகே. சோ அப்ப கண்டுபிடிக்க வேண்டிய திரும்பி பழையபடி I1 எவ்வளவு,
ஐ டூ எவ்வளவுங்கிறதா விஷயம். அப்ப திருப்பி முதல்ல இருந்து திருப்பி நாங்க தர்ச்சமிக்கே பாய்ப்போம். அப்ப இங்க தர்ச்சமிக்கு முதல்ல யாருக்கு பாய்ப்போம்னா ஏபி டிஜிஏ இந்த பெரிய சுற்றுக்கு பாய்ப்போம். ஏன்னா இதுக்குள்ள கரண்ட் ஓட போறது இல்லை சரியா. ஏபி டிஜிஏங்கிற சுற்றுக்கு பாய்ப்போம் சரியா. பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல மாதிரி நாங்க இந்த திசையில காணிப்போம். பத்து மைனஸ் ஆறு வரும் சரியா. இங்க எழுதுனீங்கன்னு சொன்னா 2 ஓம், அந்த 2 ஓம்க்குள்ள ஓடுற கரண்டும் I1, சோ அப்ப 2 I1 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ஓம்க்குள்ளேயும் ஆயில இந்த 2 ஓம்க்குள்ளே I1 தான் ஓடுதுன்னா அப்ப இங்க 1 2 இங்க 2 இருக்கு மொத்தமா 4 2 போடுறோம். 4 I1 ஏன்னா அதுக்குள்ள அதே கரண்ட் ஓடுது, ஏன்னா இதுக்குள்ள கரண்ட் ஓடாதுடா. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் ஓடுது, இந்த 1 ஓம்க்குள்ள I1 மைனஸ் I2, அப்ப 1 into I1 மைனஸ் I2 இது சுருக்கிட்டோம்னா 4 7 5 I1 மைனஸ் I2 போட்டுக்கிறோம். இதுல இந்த பக்கம் போற மாதிரி இருக்கு, சோ மைனஸ் 1 இன்டு I1 மைனஸ் I2 சொல்லிட்டீங்கனா 6 சமன் சைவர்த்தசம் 5 I2 மைனஸ் I1 பிளஸ் I2 சரியா. அப்ப இது ரெண்டு கூட்டு படு கூட்டு படிச்சா 6 சமன் 9.5 I2 மைனஸ் I1 இது ரெண்டாவது சமன் சரியா. சோ இது ரெண்டையும் தீர்ப்போம். சோ தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், நாங்க இதை கொஞ்சம் சிம்பிள் ஆகிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, இதோட மைனஸ் பக்கம் இருக்கிற பகுதியை நாங்க சொல்றோம் புவித்தொடர்பு செய்யறோம் அப்படின்னு. புவித்தொடர்பு செஞ்சா எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியில அழுத்தம் பூச்சியம், இதுக்குள்ள கரண்ட் ஓடல், இதுக்குள்ள கரண்ட் ஓடல் சரியா. அப்ப அவங்களுக்கு சமஞ்சுவோம் கூட்ட எந்த விதமான அழுத்த வேறுபாடும் இருக்காது. அப்ப இதுல பூச்சி அழுத்தம்டா, இந்த புள்ளியில பூச்சி அழுத்தம் இருக்கு பேட்டரியிட மறைமுனைக்கப்பட்டது. இது பூச்சி அழுத்தம்டா, இது ஒரு பேட்டரி 4 வோல்ட் பேட்டரி. அப்ப இது மறைமுனை, இது நேர்முனை. அப்ப இதுல பூச்சி அழுத்தம்னா உங்களுக்கு தெரியும் கேயில வந்து 4 வோல்ட் இருக்கும் சரியா. நான் சொன்னேன் கேங்கிற புள்ளியில் உள்ள அழுத்த வேறுபாடு 4 வோல்ட்டா இருக்கும். ஏன் இங்க அழுத்தம் பூச்சி, இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு இருக்காது. அப்ப இங்க அழுத்தம் பூச்சியம், இங்கே பூச்சி வந்து இங்க 4 வோல்ட்டா இருக்கு. இந்த பேட்டரிங்கிறது இது மைனஸ் இது பிளஸ் சொன்னா 4 வோல்ட்டாக கூட சரியா. அதே மாதிரி இப்ப நாங்க பார்ப்போம் ஹெச்ல என்ன அழுத்தம் இருக்கும். ஏன்னா ஹெச்சுக்கும் கேக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடை தான் வோல்ட் மாடி வாசிக்கப்படும். சோ ஹெச்ல உள்ள அழுத்தம் பாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், அதுக்கு நாங்க என்ன செய்யலாம், இந்த மேற்பக்கத்தால வரும். மேற்பக்கத்தால வந்தோம்னா இது ஒரு களமாகவும் இந்த 2 ஓமையும் ஒரு உத்தரையாகவும் கருதுனீங்களா. 10 வோல்ட் களமாகவும் 2 ஓம் உத்தரையுடைய களமாக கருது நம்ம சொன்னா, இது ரெண்டுக்கும் நேரான அடுத்த வேறுபாடு எழுதலாமா இல்லையா, அதுக்கு விசமனியுமா என்ன செய்யார். சோ அப்ப இத பெருமாணம் வந்து 10 வோல்ட் மைனஸ் ஐய கண்டுபிடிக்கும். இந்த ஐ பண்ண நாங்க காணல, ஐ பண்ண கண்டுபிடிக்கல சரியா. ஏதாவது ஒரு சாம்பாட்டில் பிரதிட்டோம், இந்த ரெண்டாவது சாம்பாட்டில் பிரதிட்டோம்னா மைனஸ் ஐ பண்ணிக்கிற வந்து ஸோ பிளஸ் ஐ ஒன் சமன் 1.5 ஐ டூல இருந்து 6 கழிக்கணும். 1.5 தர ஐ டூ வந்து 5.23 மைனஸ் 6 சரியா.
அஞ்சு தசம் ரெண்டு மூன்று பதினஞ்சாயிரம் பேருக்கு பதினஞ்சு பதினொன்று பதினொன்று ஐந்து இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டாவது இருக்கீங்கன்னா மூன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு மூன்று ஒன்று நாலு சார் நாலு ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு மேலே இதுல ஆறை கழிச்சிங்கன்னு சொன்னா ஒன்று தசம் எட்டு நாலு அஞ்சு எம்பியர்னு வரும் அது ஐம்பது பெருமாள் சார் ஒன்று தசம் எட்டு நாலு அஞ்சு தர ரெண்டு சரியா இங்க வந்து மைனஸ் தான் வரப்போது ஏன்னா களத்துல இருந்து வெளியில மின்னோட்டம் வர மாதிரி தான் இருக்கு சோ பத்து மைனஸ் இதை பெருக்கணும்டா ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது இரண்டு பதினாறு மிச்சம் ஒன்று ஒரு ரெண்டு ஒன்று மூணு தசம் ஆறு ஒன்று மூணு தசம் ஆறு ஒன்பது கழிச்சோம்னா எனக்கு வரப்போது ஆறு தசம் மூன்று ஒன்று வோல்ட்டுங்கிற மாதிரி சரியா ஆறு தசம் மூன்று ஒன்று வோல்ட்டுங்கிற மாதிரி வரும் இது எந்த புள்ளியில் உள்ள அழுத்தம் எச்சில் உள்ள அழுத்தம் இது நமக்கு யாரை கொடுக்க மாட்டேன் எச்சில் அப்போ எச்சில் உள்ள அழுத்தம் ப்ளஸ் மைனஸான்னு பார்த்துக்கோ இது பூச்சி அழுத்தம் பெட்டியிட மறைமுனையோட இணைக்கப்பட்டிருக்கிறது தான் பூச்சோம்னா அப்போ இங்கே அழுத்தம் ப்ளஸ்ல தான் இருக்கும் எச்சில் ப்ளஸ்ல தான் இருக்கும் ஸோ ஆறு தசம் மூன்று ஒன்றுங்கிறது வந்து ப்ளஸ் அப்போ கேங்கிற புள்ளியில் நாலு வோல்ட் எச்சுங்கிற புள்ளியில் ஆறு தசம் ரெண்டு வோல்ட்டா ஆறு தசம் மூன்று ரெண்டுண்டா வோல்ட் மானியின் வாசிப்பு சரியா வோல்ட் மானியின் வாசிப்பு என்னவா இருக்கும் விஹெச்கே தானே கேக்கும் ஹெச்சுக்கும் இடையிலான அடுத்த வேறுபாடு தானே அப்போ அது என்ன வரப்போதுண்டா ஆறு தசம் மூன்று ஒன்றுல இருந்து நாலை கழிக்கணும் அப்போ கடைசி எவ்வளோ வருதுண்டா ரெண்டு தசம் மூன்று ஒரு வோல்ட்டா இருக்கு ஸோ ரெண்டு தசம் மூன்று ஒரு வோல்ட்டு தான் வோல்ட் மானி வாசிப்பு கிளியரா